அனைத்து இரத்த உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு முக்கியமான தலைப்பு என்னென்னா, விஜய் டிவியோடைய ஓனர் யார், இந்த விஜய் டிவி இப்படி இந்த ஊடகம் எப்படி தொடங்கினாங்க அப்படிங்கிறத பற்றி அந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது வந்து டிவி அப்படிங்கிறதுனாவே கிட்டத்தட்ட 1920 வந்து டிவி அப்படின்னு ஒன்று வந்து பிரதிபலிச்சது மக்கள் முடியே. டிவினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து மக்கள் எல்லாம் பேசப்பட்டது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா, அது அடுத்த பரிமாணத்தில் 1923 என்னாச்சு, டிவிலாம் இப்படி தான் இருக்க மாட்டிருக்குது அப்படின்னு சொல்லி டிவி ஒரு பெட்டியை வந்து தயாரித்தாங்க. 1923 டிவி பெட்டி ஒன்று தயாரித்தாங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக ஊடகங்கள் வந்து செய்திகள் வந்து டிவி அப்படிங்கிறத அங்கங்கே வந்து அங்கங்கே முக்கியமான ஒரு இடத்துல வந்து பொதுமக்கள் மத்தியில் பார்க்க வசதி வாய்ப்பை கவர்மெண்ட் வந்து அரசாங்கம் வந்து இதை செஞ்சு கொடுத்தது. அதன் பிறகு 1950 பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு டிவி, அதாவது டிவி வந்து முக்கியமாக வந்து மக்கள் மனசில் வந்து இது டிவிலாம் இருந்தால் பரவாயில்ல, நியூஸை வந்து நம்ம நேரில் பண்ணல கண்ணில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து மக்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் 1953 கலர் டிவி உருவாக்கப்பட்டது. கலர் டிவி வந்ததுக்கப்புறம் நாளடைவில் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆச்சு. டிவியினுடைய எண்ணிக்கைகள் எல்லாமே கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நாடு முழுவதும் பரவ ஆரம்பிச்சிது. குறிப்பிட்ட ஒரு ஊரில் ஒரு டிவி ரெண்டு டிவி அப்படிங்கிற லெவலுக்கு ஒரு டிவி ரெண்டு டிவி அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டாங்க. அப்புறம் போக போக பார்த்திங்கன்னா வந்து 1970 பிறகு பார்த்திங்கன்னா சினிமா மோத்தோடைய குறுந்தகடுகள், அந்த ரவுண்டில் சுற்றும் பார்த்திங்களா அந்த வட்டு, அந்த இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிரதிபலிக்க ஆரம்பிச்சிது. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா கேசட்டு, டிவிடி, சிடி, பரிணாமங்கள் வளர்ச்சி, விஞ்ஞான வளர்ச்சி வளர வளர அதனுடைய வளர்ச்சிகள் போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து அந்த டிவியில் வந்து பார்க்க வேண்டிய விஷயங்கள், 2nd உலகப் போருக்கு பிறகு தான் வந்து டிவியில் வந்து மக்கள் வந்து பயங்கரமாக வந்து அவர் ஆர்வத்தோடு வந்து பார்த்தாது. ஏன்னா அந்த உலகப்போர் வந்து காணொலியை வந்து டிவியில் அரசாங்கம் வந்து வெளியிட்டதுனால மக்கள் எல்லாமே பார்த்த ஒரு அந்த பிரமிப்பை தான் பிற்காலத்தில் வந்து அது மிகப்பெரிய ஒரு எழுச்சியாச்சு. அதாவது டிவியோடைய எண்ணிக்கைகள் காணொலிகள் மூலமாக மக்கள் வந்து நேரடியாக சென்று பார்க்கறனால அவரோட வளர்ச்சிகள் பிரமிப்பாக போய்கிட்டே இருந்தது. இப்போ இதுக்கும் நம்மளுடைய பதிவுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, அதாவது வந்து பார்த்திங்கன்னா 1994 பிறகு தான் இந்த தமிழகத்தில் வந்து தனியாருடைய தொலைக்காட்சிகளுடைய வளர்ச்சிகள் வந்து ஆரம்பிக்கப்பட்டது, தொடங்கப்பட்டது எல்லாமே 90 பிறகு தான். சன் டிவி அநேகமாக 92 இருக்குன்னு நினைக்கிறேன். 94 காலகட்டத்தில் தான் வந்து ஒரு சேனல் வந்து செய்திகள் எல்லாமே இருந்துச்சு. அதாவது ஒரு மிக்சடாக ஒரு கமர்ஷியலான ஒரு சேனல் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு துவங்கப்பட்டது 24 வந்து 1994 ராமச்சந்திரா யூனிவர்சிட்டியோட சேர்மன் ஃபவுண்டர்ஸ் ராம்சாமி உடையர் அவர் வந்து அந்த சேனலை வந்து கோல்டன் ஈகிள் அப்படிங்கிற ஒரு சேனலை வந்து துவங்குறார். அதாவது ஜிஇசி கோல்டன் ஈகிள் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற ஒரு சேனலை வந்து பிரைவேட் சேனலை ஃபஸ்ட்டு அவர் துவங்குறார். துவங்கி அந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு தனியார் மையத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கொடிகட்டி பறந்த இதில் வந்து விஜய் டிவி அப்போது பேரும் புகழ் வந்துச்சு. அப்போ அந்த லோகோ பார்த்திங்கன்னா வந்து குதிரையை வந்து ஓடுற மாதிரி இருக்கும். அந்த லோகோ பழைய லோகோ, அதுதான் பழைய லோகோ. அது குதிரை ஓடுற மாதிரி ஒரு லோகோ செட் பண்ணி 1994 வந்து லான்ச் பண்ணாங்க. 1995 டிவி சேனலை ஆரம்பித்தாங்க. ஆரம்பித்து 2001 வரைக்கும் வந்து அந்த சேனல் வந்து உடையார் குடும்பத்துக்கிட்ட கண்ட்ரோலில் இருந்துச்சு. 2001 பிறகு, அதாவது 98 பிறகுவே வந்து உடையாருடைய குடும்பத்திலேருந்து அந்த சேனலை வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஸ்டார் விஜய்க்கு அவங்க வந்து 2001 வந்து அந்த கொடுத்துட்டாங்க. ஸ்டார் விஜய் அந்த இதுக்கு போயிடுச்சு. அதன் பிறகு பார்த்திங்கன்னா 21st சென்ச்சுரி பாக்ஸ் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த சேனல் அமெரிக்க நிறுவனம், நியூயார்க்கில் வந்து அந்த சேனல் நிறுவனம், அதாவது ஏசியா நெட்லாம் இருக்குல்ல அந்த சேனல்காரங்க வந்து இந்த ஸ்டார் விஜய் குறிப்பை இப்போ தற்போது வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் ஆரம்பத்தில் வந்து ஒரு முதல்ல ஒரு தமிழன், முதல்ல ஒரு
சேனலை ஆரம்பிக்கிறதுக்கு அடித்தளமாக இருக்கிறவர் வந்து ராமசாமி உடையாருங்கிறத வந்து யாராலையும் மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. அதனுடைய பரிமாணங்கள் இன்றைக்கி விஜய் டிவி வந்து அன்றைக்கி அவர் அந்த டிவியை தொடங்கப்படல அப்படின்னா விஜய் டிவி இந்த அளவுக்கு இன்றைக்கி பெரும் புகழும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கோம். அதனால் வந்து நம்ம வந்து முதல் சேனலை ஆரம்பித்த வந்து ராமசாமி உடையாரை வந்து ஓற்றி வணங்குவோம். நன்றி.